ஆகாது. ஆந்திர வனப்பகுதியில ஒரு மரத்துல இருந்து அருவி மாதிரி தண்ணீர் கொட்டியிருந்திருக்கு. இது பல பேரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருந்திருக்கு. இந்த மாதிரியான சிறப்பான ஒரு அமைப்பு இந்த அரிய வகை மரத்துல இருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கல்லூரி சீதாராம ராஜ் மாவட்டத்துல இந்துக்கூர் மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர்லதான் இப்படி ஒரு மரம் இருக்கு. இந்த மலைப்பகுதியில வன அலுவலர் நரேந்திரன் மற்றும் வனத்துறையினர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிந்துவூர் அமைப்பு தண்ணீர் கிடைக்கும் போது இந்த மரம் அதை சேகரிச்சு வச்சுக்குது. அதுக்கப்புறமா தனக்கு தேவைப்படும் போது அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான மரம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தினுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா முதலையினுடைய தோல் மாதிரியே இருந்திருக்காம். இப்படி பார்க்கவே வித்தியாசமா இருந்த நிலையில தான் இந்த மரம் தண்ணீரை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த மரத்துல சேகரிக்கப்பட்ட தண்ணீரை சுவைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இது குடிக்கிறதுக்கு உகந்த நீர் இல்லை அப்படின்ற மாதிரி வனத்துறையினர் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த மரத்தோட பேரு முதலை மரப்பட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய அறிவியல் பேரு டெர்மினாலியா டோமென்டோசா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு மரத்தை தான் ஆந்திர வனப்பகுதியில பார்த்திருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்ல மாதிரி.